லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிருப்பது திராவிட இயக்க தமிழர் பேரவையின் பொதுச் செயலாளர் திரு சுபவீர பாண்டியன் அவர்கள். வணக்கம். வணக்கம். டெல்லியில் நடக்க இருக்கிற குடியரசு தின விழாவில் தமிழக ஊர்திகள் புறக்கணிக்கப்பட்டது. புறக்கணிக்கப்பட்ட அந்த ஊர்திகள் தமிழ்நாடெங்கும் ஊர்வலமாக வரும். தமிழ்நாட்டில் நடைபெறுகிற குடியரசு தின விழாவில் அந்த ஊர்திகள் இடம்பெறும் அப்படின்னு முதலமைச்சர் அறிவிச்சிருந்தார். நீங்கள் பார்த்துருப்பீங்க, சாணக்கியா யூடியூப் சேனலில் திரு ரங்கராஜ் பாண்டே ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறாரு. வாவுசி படம் இருக்குது, பாரதியார் படம் இருக்குது, ஆனால் அதே காலகட்டத்தில் வாழ்ந்த பெரியார் படம் ஏன் அது அங்கே இடம்பெறலை? சுதந்திர போராட்ட வீரர்கள்னு வரும்போது அதில் பெரியார் இல்லாததுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி, பெரியார் சுதந்திரத்திற்கு எதிராக பேசியது போல் அவர் சில விஷயங்களை வந்து சொல்கிறாரு. சுதந்திரத்திற்கு குறுக்கே நின்றேன் அப்படின்னு பெரியாரே ஒத்துக்கிறாரு அப்படின்றதையும் அவர் பதிவு பண்ணுறாரு. இந்த விஷயங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது இப்போது பேசுபொருளாக இருப்பது குடியரசு தின ஊர்வலத்தில் தமிழ்நாட்டு ஊர்தி, தமிழ்நாடு உள்ளிட்ட சில மாநிலங்களின் ஊர்திகள் ஏன் ஏற்கப்படவில்லை என்பது. இதற்கு விடை சொல்லாமல் வேறு செய்திக்கு இந்த பேச்சை மடைமாற்றம் செய்வதன் மூலம் மக்களுக்கு ஒன்றிய அரசின் மீது இருக்கிற கோபம் குறைந்து போகும் என்கிற அவர்கள் பார்வை ஒரு விதத்தில் அவர்களுக்கு சரியானது. நாம் என்ன பார்க்க வேண்டும் என்றால், இரண்டு நாள்களுக்கு முன்னால் இதே சாணக்கியா வலையொடியில் ஒரு காணொலியை வெளியிட்ட இதே நண்பர் ரங்கராஜ் பாண்டே என்ன சொன்னார் என்றால், அங்கே ஏன் மறுத்தார்கள் என்பதற்கு யாரும் காரணம் சொல்லவில்லை, இவர்களாக சொல்லுகிறார்கள், ஏதோ பக்கத்திலிருந்து பார்த்த மாதிரி சொல்லுகிறார்கள் என்றார். சரி, நாங்கள் பக்கத்திலிருந்து பார்க்கவில்லை, நீங்கள் பார்த்தவர்கள் சொல்லுங்கள் என்று கேட்டோம். இன்றைக்கு நீங்கள் குறிப்பிடுகிற இதே காணொலியின் தொடக்கத்தில் அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், அது யாரோ அந்த குழுவில் இருந்தவர்கள் சாட்ல ஒரு லூஸ் டாக் விட்டுருக்கிறாங்க, அந்த லூஸ் டாக் என்ன என்பதை அவர் கடைசி வரைக்கும் சொல்லவில்லை. இது எனக்கு கிடைத்த தேர்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன், ஃபர்ஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன் இல்லை என்று அதற்கும் ஒரு பாதுகாப்பை அவர் தேடிக்கொடுக்கிறார். எங்களுக்கு தில்லியில இருந்து வந்த தகவல் என்கிறார். உங்களுக்கு தில்லியிலிருந்து வருகிறது, தென்னாப்பிரிக்காவிலிருந்து தகவல் வருகிறது, நான் கேட்பதெல்லாம் அவர்கள் அப்படி பேசிய அந்த லூஸ் டாக் என்ன என்பதை சொல்லுவதற்கு உங்களுக்கு மனம் இல்லையா அல்லது தெரியவில்லையா? லூஸ் டாக் என்று தெரிந்த பிறகு அது என்ன லூஸ் டாக் என்று சொல்லுவதுதானே நேர்மையானது. அதை மூடி மறைத்து விட்டு அப்படி சொல்லியிருந்தால் அது பைத்தியக்காரத்தனம், அபத்தம், அதோடு முடிந்து விட்டது, அவ்வளவுதான். தமிழ்நாட்டுக்கான ஒரு மதிப்பு ரங்கராஜ் பாண்டேயின் பார்வையில் அவ்வளவுதான். ஆனால் இது பெரிய கொந்தளிப்பாக எழுவதை பார்க்கிற போது, பீகார் மாநிலத்தைச் சேர்ந்தவரான ரங்கராஜ் பாண்டேயினுடைய அக்ரஹாரத்து பூணூல் அலறி துடிக்கிறது. என்ன செய்யலாம் என்று சிந்தித்து அதை அப்படியே மடைமாற்றி, பெரியார் துரோகம் செய்தார், அதை பெரியாரே ஒப்புக்கொண்டிருக்கிறார், நான் விடுதலைக்கு குறுக்கே நின்றேன் என்று சொன்னார், அதனால் தான் அவருடைய படம் அந்த ஊர்வலத்தில் வரவில்லையா என்று கேட்டிருக்கிறார். இது ஒரு விதமான செய்தி, இதற்கு நான் விடை சொல்ல வேண்டும். ஆனால் என்ன சிக்கல் இருக்கிறது என்றால், அவர்கள் விருப்பம் இதுதான், ஏன் தமிழ்நாட்டின் ஊர்தி மறுக்கப்பட்டது என்பதை பேசுவதை நிறுத்திவிட்டு பெரியாருக்கும் சுதந்திர போராட்டத்துக்கும் இடையில் இருக்கிற தொடர்பு என்ன என்று பேசினால் ஒட்டுமொத்தமாக செய்தி மடைமாற்றப்பட்டுவிடும். எனவே அதற்கு நான் பலியாக விரும்பவில்லை. அவர் கேட்டிருக்கிற ஒவ்வொன்றுக்கும் 27ஆம் தேதிக்கு பிறகு நான் விடை சொல்லுகிறேன். எடுத்துக்காட்டாக ஒன்றே ஒன்றுக்கு நான் சொல்லிவிடுகிறேன். ஏனென்றால் அடிப்படையாக அவர் சொல்லியிருக்கிற செய்திகளிலேயே முதன்மையானது எது என்றால், நான் விடுதலைக்கு குறுக்கே நின்றிருந்தாலும் அதே போல துரோகம் செய்தாலும் என்று பெரியார் தானே ஒப்புக்கொண்டு விட்டார் என்பதுதான். பிறகு அவர் தமிழ் மொழியை பற்றி சொன்னதெல்லாம் கேட்டு கேட்டு புளித்து போய்விட்டது. ஒரு 1000 தரம் நாமும் விடை சொல்லிவிட்டோம். அவற்றையெல்லாம் நாம் 27க்கு பிறகு பேசலாம். ஏனென்றால் 26ஆம் தேதி வரைக்கும் இந்த ஊர்திகள் மறுக்கப்பட்டதால் தமிழ்நாட்டில் எழுந்திருக்கிற கொந்தளிப்பை அடக்கி விடாமல் அதை உண்மையாக அந்த பாதையில் கொண்டு போக வேண்டும். நம்முடைய முதலமைச்சர் சொல்லியிருப்பது போல தமிழ்நாடு முழுவதும் அந்த ஊர்தி வர வேண்டும். இது ஒரு பக்கம். இப்போது நான் ஒன்றை குறிப்பிடுகிறேன். அவர் இந்த மேற்கோளை எங்கிருந்து காட்டுகிறார்? சாமி சிதம்பரனார் எழுதியிருக்கிற தமிழர் தலைவர் என்னும் புத்தகத்திலிருந்து காட்டுகிறார். அந்த தமிழர் தலைவர் என்கிற புத்தகம் இதுதான். இந்த புத்தகத்தில் 14வது பக்கத்தில் இருக்கிறது என்கிறார். உண்மை, 14வது பக்கத்தில் இருக்கிறது. ஆனால் இருக்கிற ஒரு சொல்லை மிக கவனமாக மாற்றி எழுதிவிட்டதோடு மட்டுமல்லாமல்
13வது பக்கத்தில் என்ன இருக்கிறது என்பதை அவர் சொல்லவில்லை. நான் ஏன் அக்ரஹாரத்து பூநூல் அலறி துடிக்கிறது என்று சொன்னேன் என்றால், இவ்வளவு நயவஞ்சமாக அவர்களால் செயல்பட முடிகிறது. நான் கேட்கிறேன், ஏன் பெரியார் படம் ஊர்தியில் வரவில்லை என்று கேட்கிற யாருக்காவது, ஏன் சாவர்கர் படம் எந்த மாநிலத்தின் ஊர்தியிலும் வரவில்லை என்று கேட்க தோன்ற வேண்டுமா இல்லையா? மண்டியிட்டு மன்னிப்பு கேட்ட சாவர்கரியனுடைய படம் எந்த ஊர்தியிலும் வரா? ஆனால் ஐயா, பெரியார் அவர்கள் ஆங்கிலேயர்களிடத்திலே என்றைக்கும் கையேந்தி நின்றதில்லை, எந்த பலனையும் எதிர்பார்த்ததில்லை. அவர் என்ன சொல்லுகிறார் என்பதை நான் குறிப்பிடுகிறேன். நான் துரோகம் செய்தேன், நான் குறுக்கேன் என்றேன் என்று சொல்லவில்லை. அப்படி என்னை பார்த்து சொல்லுகிறார்கள், நான் விடுதலைக்கு குறுக்கே நின்றேன் என்கிறார்கள், துரோகம் செய்தேன் என்கிறார்கள். அப்படி சொல்லுகிற போது எவ்வளவு நிதானமாக இருந்தாலும் என் மனம் பதறுகிறது. இதற்கு நான் விடை சொல்லுகிறேன் என்று பெரியார் என்ன சொல்லுகிறார் என்றால், தன்னை திட்டியவர்களை கூட திருப்பி அவர் தாக்கவில்லை, நான் எப்போதும் பதவிக்கு ஆசைப்பட்டவன் இல்லை என்பதை ஆதாரத்தோடு 12வது பக்கத்திலும் 13வது பக்கத்திலும் எடுத்து காட்டுகிறார். இரண்டு மூன்று வரிகளை மட்டும் நான் படிக்கிறேன். பெரியார் சொல்லுகிறார், 1940-42 இரண்டு வைஸ்ராய்கள், இரண்டு கவர்னர்கள் என்னை அழைத்து மந்திரி சபை அமைக்க வேண்டினார்கள், ராஜாஜியும் வேண்டினார், நான் மறுத்துவிட்டேன். மந்திரி சபை அமைப்பதற்கே நான் மறுத்தேன். என்னென்ன பொறுப்புகளிலெல்லாம் இருந்தேன், எதையும் நான் ஆங்கிலேயர்களிடம் ஒரு நாளும் ஒன்றையும் கை நீட்டி பெற்றதே இல்லை. ஆனால் இப்போது இவர்கள் குறை சொல்கிறார்கள். அது தவறுதலாக சொன்னால் பரவாயில்லை. அதற்கு ஒரு உதாரணத்தை பெரியார் சொல்லுகிறார், கை நழுவி பண்டம் விழுவதற்கும் போட்டு உடைப்பதற்கும் வேறுபாடு இருக்கிறது. இவர்கள் தவறுதலாக சொல்லவில்லை, வேண்டுமென்றே சொல்லுகிறார்கள். இந்த இடத்தை கவனிக்க வேண்டும். இப்படிப்பட்ட என்னை இந்த நாட்டு விடுதலைக்கு குறுக்கே இருந்தவன், துரோகம் செய்தவன் என்று சொல்லும் போது, அதாவது சொல்லுகிறவர் பெரியார் இல்லை, இப்படிப்பட்ட என்னை எந்த பதவிக்கும் ஆசைப்படாமல் கவர்னரும் வைசராயும் அழைத்த போது கூட மந்திரி சபை வேண்டாம் என்று சொன்ன என்னை பார்த்து, இப்படிப்பட்ட என்னை இந்த நாட்டு விடுதலைக்கு குறுக்கே இருந்தவன், துரோகம் செய்தவன் என்று சொல்லும் போது எவ்வளவு மன உரம் இருந்தாலும் நிதானம் தவறத்தான் தூண்டுகிறது. நிதானம் தவறி என் வெட்கத்தை விட்டு நான் என்னென்ன பொறுப்புகளை வேண்டாம் என்று சொன்னேன் என்பதை மேலே சொல்லியிருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு, ஒருவேளை அப்படியே இந்த இடத்தை கவனியுங்கள், அப்படியே நான் வெள்ளையன் வெளியேறுவதற்கு குறுக்கே இருந்தாலும் இல்லை, ரெண்டு சொல்லுக்கும் இதுல என்ன வேடிக்கை என்றால், வெள்ளையன் வெளியேறுவதற்கு குறுக்கே இருந்திருந்தாலும், இந்திய சுதந்திரத்திற்கு நான் துரோகம் செய்தது உண்மையாக இருந்திருந்தாலும், அதாவது நான் துரோகம் செய்தேன் என்று சொல்லவில்லை, துரோகம் செய்திருந்தாலும் என்பது வேறு, அவர்கள் அப்படி சொல்லுகிறார்கள், அப்படி துரோகம் செய்திருந்தாலும். இதுல என்ன பாண்டே மிக கவனமாக செய்திருக்கிறார் என்றால், அந்த காணொலியை பாருங்கள், எழுத்தில் வருகிற போது இருந்திருந்தாலும் என்று இருக்கிறது, ஆனால் அது 10-12 வரிகள், யாரும் கவனமாக படிக்க மாட்டார்கள். ஆனால் இவர் சொல்லுகிற போது நான் துரோகம் செய்தாலும் என்று சொல்லுகிறார். நான் 2-3 முறை மீண்டும் மீண்டும் கவனித்தேன், எழுத்தில் இருப்பது வேறு, இவர் சொல்லுவது வேறு. எழுத்தில் போட்டு விட்டோமே, ஏன் எழுத்தில் சரியாக இருக்கிறது என்றால், நாளைக்கு யாராவது கேட்டால் நாங்கள் அப்படித்தான் எழுதியிருக்கிறோம் என்று அதை காட்டலாம். ஆனால் சொல்லும் போது முற்றிலுமாக பொருள் மாறுகிறது. அது மட்டுமல்லாமல், நான் குறிப்பிட்ட இந்த முதல் பகுதியை சொன்னால், நான் துரோகம் செய்து விட்டேன், குறுக்கே நிற்கிறேன் என்று சொல்லுகிற போது என் மனம் பதறுகிறது என்கிறார் பெரியார். அப்படியே நான் குறுக்கே நின்றிருந்தாலும், அப்படியே துரோகம் செய்திருந்தாலும், அதாவது நான் கெட்டவனாகவே இருந்தாலும், அப்படின்னு நீ சொல்லுகிற மாதிரி நான் அயோக்கியன் என்றாலும் என்று ஒருவன் சொன்னால், நான் அயோக்கியன் என்று இவர் ஏற்றுக்கொண்டு விட்டார் என்று அதற்கு பொருளாகுமா? நான் குறுக்கே நின்றிருந்தாலும், அவர்கள் சொல்லுவது போல துரோகம் செய்திருந்தாலும், அது ஆங்கிலேயன் வெளியேறுகிறான் என்பதற்காக அல்ல, அந்த எல்லாம் இந்த பார்ப்பன இந்த பனியாக்கள் இந்த பாவிகளிடம் வந்து சேருமே, நம் அடிமைத்தனம் நிலைக்குமே என்பதற்காக நான் பதறுகிறேன். இதை எப்படி மாற்றி இவர்கள் எழுதுகிறார்கள்? இதற்கு என்ன பெயர் சொல்லலாம்? எவ்வளவு கண்ணியமாக நாகரிகமாக யோசித்தாலும் எனக்கு நல்ல பெயர் வர, எனவே நான் சொல்லவில்லை. இதற்கு என்ன பெயர் சொல்லலாம் என்பதை ஒரு வரியை முன்பகுதியை எடுத்துவிட்டு இருக்கிற சொல்லையும் மாற்றி, இப்படி ஒருவர் சொல்லுகிறார் என்றால் அவருக்கு என்ன பெயர் சொல்லலாம், அவர் செய்த செயலுக்கு என்ன பெயர் என்பதை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற மக்கள் முடிவு செய்யட்டும். இன்னும் ஒரே ஒரு செய்தியை சொல்லிவிடுகிறேன், மன்னிக்க வேண்டும். சுதந்திர போராட்டம் பற்றி பெரியார் தன்னுடைய கருத்தை மிக தெளிவாக சொல்லியிருக்கிற அறிக்கை 1947 ஆகஸ்ட் 4ஆம் தேதி குடியரசில் இருக்கிறது.
அதுதான் தலையங்கம். அதை இவர்கள் சொல்ல மாட்டார். அவர் என்ன சொல்லுகிறார், அதாவது விடுதலை வருவதற்கு 11 நாட்களுக்கு முன்னால் ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி பெரியார் என்ன சொல்லுகிறார், இந்த விடுதலை போராட்டத்தில் கழக தோழர்கள் கலந்து கொள்ள மாட்டார். நான் இப்படி சொல்லுவதால் வேண்டுமானால் அந்த வரி இருக்கிறது, நான் படித்து விடுகிறேன். நான் இப்படி சொல்லுவதால் வெள்ளையர்கள் இந்த நாட்டை விட்டு வெளியேறுவதில் நமக்கு மகிழ்ச்சி இல்லை என்று பொருளாகாது. வெளியேறுவது மகிழ்ச்சி தான், வெளியேறுவதில் மகிழ்ச்சி இல்லை என்று பொருளாகாது. அடுத்த வரியை கேளுங்கள், இதுவரையில் பார்ப்பனர்களுக்கும் பனியாக்களுக்கும் பாதுகாப்பாக பின்னால் இருந்த ஆங்கிலேயனின் துப்பாக்கி ஒழிகிறது என்பதில் கழகத்தாரை விட மகிழ்ச்சி அடைவதற்கு யாரும் இல்லை. நான் நினைவிலிருந்து சொன்னாலும் ஒவ்வொரு சொல்லை கூட மாற்றாமல் சொல்லுகிறேன். பார்ப்பனர்களுக்கும் பனியாக்களுக்கும் பின்னால் இருந்து பாதுகாப்பாக இருந்த துப்பாக்கி ஒழிகிறது என்பதில் கழகத்தாரை விட மகிழ்ச்சி அடைவதற்கு யாரும் இல்லை. ஆனால் இது வெறும் மேடோவர், அவர் பயன்படுத்துகிற சொல் அது. அதை குத்தூசி குருசாமி எஜமான் மாறுகிற நாள் என்று குறிப்பிடுகிறார். இது ஆங்கிலேயனிடமிருந்து இந்த பார்ப்பனர்கள் பனியாக்கள் வடநாட்டவர்கள் கைகளுக்கு அதிகாரம் போகிறதே என்பதாகத்தான் என்னுடைய ஆகும். இதனால் நம்முடைய இருக்கிற ஜனநாயகமும் குறையக்கூடும், நம்முடைய சம உரிமையையும் மேலும் இழக்கக்கூடும் என்கிற அச்சம். இது எப்படி ஆங்கிலேயனுக்கு ஆதரவானதாக இருக்க முடியும்? இதை எடுத்து காட்டி இப்படி அவர் சொல்லுகிறார் என்றால் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற விவாதத்தை முற்றிலுமாக திசை திருப்ப வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறார். இத்தனை மறுபடியும் என்னால் எந்த சொல்லையும் பயன்படுத்த முடியவில்லை. இப்படிப்பட்ட ஒரு செயலை செய்திருக்கிறவர்களை மக்கள் அறிந்து கொள்ளட்டும். அதற்கு பிறகு அவர் பல மேற்கோள்களை காட்டியிருக்கிறார். அவர் மேற்கோள் காட்டியிருக்கிற எல்லா புத்தகங்களும் என்னிடம் இருக்கின்றன. ஐயா ஆணைமுத்து அவர்கள் தொகுத்த ஈவேரா சிந்தனைகள் 3வது பாகத்திலிருந்து எடுத்துக் கொடுத்திருக்கிறார். அதிலும் இதே பித்தலாட்டம் நடைபெற்றிருக்கிறது. 26ஆம் தேதி இந்த ஊர்திகள், நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சரினுடைய அந்த திட்டப்படி ஊர்திகள் தமிழ்நாடெங்கும் நடைபோடட்டும், பிறகு நான் பேசுகிறேன். அவர்களின் விருப்பத்திற்கு இணங்கி இதை திசை திருப்பி கொண்டு போய் இது வெறும் பெரியாருக்கும் சுதந்திர போராட்டத்துக்குமான பிரச்சனையாக மாற்ற அவர்கள் முயற்சிக்கிறார்கள். அதற்கு நான் பலியாக பெரியார் சொன்ன அந்த வட இந்திய ஆதிக்கம் இந்த புறக்கணிப்புல வெளிப்படுதுன்னு நம்ம எடுத்துக்கலாமா? வட இந்திய ஆதிக்கம் இந்த புறக்கணிப்பு பெரியார் 75 ஆண்டுகளுக்கு முன்னால் சரியாக சொல்லி இருக்கிறார் என்பதை காட்டுகிறது. பெரியாரின் தொலைநோக்கு பார்வைக்கு இதைவிட சரியான எடுத்துக்காட்டு வேறொன்றும் இருக்கும். தமிழ்நாடு முதலமைச்சர் ஒரு ஸ்டாண்ட் எடுத்து இதை வந்து தமிழ்நாடு எங்கும் கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு விஷயத்த அறிவிச்சிருக்கிறாரு. ஆனால் வெஸ்ட் பெங்கால், பஞ்சாப், கேரளா இந்த மாதிரியான மாநிலங்களும் புறக்கணிக்கப்பட்டிருக்கு இல்லையா? இப்போ அவங்க அதுக்கு உடனடியாக ரியாக்ட் பண்ணாங்களா என்னன்றது தெரியல நமக்கு. அதை எப்படி பார்க்குறீங்க? அவர்களும் இதற்கு ஒரு எதிர்வினை ஆற்ற வேண்டும். நான் ஒரே ஒரு அறிக்கையை பார்த்தேன். கர்நாடகத்தில் சித்தராமையாவும் குமாரசாமியும் சேர்ந்து அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அதாவது கர்நாடகத்தின் உறுதி ஏற்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அங்கேயும் ஒரு சிக்கல் இருக்கிறது. எப்படி என்றால், அவர்கள் அனுப்பிய ஊர்திகளில் இருந்த பசவண்ணர் படம் மறுக்கப்பட்டிருக்கிறது. பசவண்ணர் 12ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர், பிறப்பால் அவரும் பார்ப்பனர் தான். ஆனால் சாதிகளுக்கு எதிராக குரல் கொடுத்தவர். அங்கிருந்துதான் லிங்காயத்துகள் என்கிற ஒரு பிரிவு வருகிறது. அவர் படத்தை ஏன் நீங்கள் மறுதளித்தீர்கள் என்று இதை கூட பல ஊடகங்கள் வெளியிடவில்லை. மிகச் சரியாக ஆங்கில நாடேடு ஒன்றில் நான் பார்த்தேன், சித்தராமையாவும் குமாரசாமியும் சேர்ந்து கொடுத்திருக்கிறார்கள். இது ஒரு பக்கம். கேரளாவில் என்ன நடந்திருக்கிறது, நாராயணகுரு படத்தை ஏன் நீங்கள் அந்த ஊர்தியில் வைத்திருக்கிறீர்கள்? அதற்கு பதிலாக எந்த படம் வைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் ஆதிசங்கரர் படம் வைக்க வேண்டும் என்கிறார்கள். எந்த படத்தை வைக்க வேண்டும் என்று சொல்லுவதற்கு இந்த குழுவை சார்ந்தவர்கள் யார்? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களா? ஏதோ ஒரு குழு சொல்லிவிட்டது என்றால் அந்த குழு பாதுகாப்புத்துறைக்குள் அடக்கம், பாதுகாப்புத்துறை ஒன்றிய அரசுக்குள் அடக்கம். எப்படி ஒரு குழு முடிவு செய்யலாம்? ஒரு மாநில அரசின் உரிமையில் எப்படி தலையிடலாம்? ஈழவ மக்களுக்காக சமத்துவத்துக்காக போராடிய நாராயணகுரு எங்கே? வருணாசிரம தர்மத்தை காலமெல்லாம் சொல்லி மனிதர்களுக்கு மனிதர் ஏற்ற தாழ்வுகளை கற்பித்த ஆதிசங்கரர் எங்கே? எனவே இப்படிப்பட்ட மிக மோசமான செய்திகள் நடைபெற்றிருக்கின்றன. இவற்றுக்கு அந்த மாநிலங்களும் எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும், தெரிவிப்பார்கள் என்று நம்புகிறேன். திரு ரங்கராஜ் பாண்டே அந்த வீடியோவில் சொல்கிற மாதிரியே வந்து புறக்கணித்ததும் கூட ஒரு நல்ல விஷயம்தான், நம்ம நிறைய விஷயங்களை பற்றி விவாதிக்கலாம் அப்படின்லாம் சொல்கிறாரு. அதாவது பெரியாரை பற்றி விவாதிக்கலாம், அவர் சொல்லுவது. நான் சொல்லுகிறேன், நீங்கள் நாராயணகுருவா ஆதிசங்கரா என்று விவாதிக்கலாம்.
சுபாஷ் சந்திர போஸினுடைய விடுதலை போராட்ட தியாகம் சரியானதா அல்லது உங்களால் புறக்கணிக்கப்படக்கூடியதா என்று விவாதிக்கலாம். நம்முடைய செக்கெடுத்த செம்மல் வாவூசி அவர்கள் விடுதலை போராடியா வியாபாரியா என்பதை விமர்சிக்கலாம். எனவே இதை விட அவமானம் வாவூசிக்கல்ல, நமக்கு ஒவ்வொரு தமிழனுக்கும் நேர்ந்திருக்கிறது என்றுதான் நான் கருதுகிறேன். வாவூசியை பார்த்து வியாபாரி என்று சொல்லுகிறவர்கள் அந்த குழுவில் இருக்கிறார்கள் என்றால் அவர்களினுடைய தரமும் தகுதியும் என்னவாக இருக்கிறது என்பது நமக்கு தெரிகிறது இல்லையா? எனவே இன்றைக்கு மீண்டும் என்ன செய்கிறார் நம்முடைய பிரதமர் அவர்கள், சுபாஷ் சந்திர போஸுக்கு தில்லியிலே ஒரு நினைவு சின்னத்தை உருவாக்கப் போகிறேன் என்கிறார். ஏனென்றால் அங்கே செய்ததற்கு மாற்றாக இப்படி ஒன்று செய்கிறார். பிரதமர் மோடி நெஞ்சமெல்லாம் தமிழை தேக்கி வைத்திருக்கிறாரா? தமிழ் தமிழர் தமிழ்நாடு என்றுதான் எப்போதும் தூங்கும் போதும் நினைத்துக் கொண்டிருக்கிறார். அவர் லடாக்கிலே போய் பேசினாலும், ஐக்கிய நாடுகள் அவையிலே போய் பேசினாலும், திருக்குறளை மேற்கோள் பாரதியாரை மேற்கோள் காட்டுகிறார் என்றெல்லாம் பாண்டே கதறுகிறார். நான் கேட்கிறேன், எப்போதும் தமிழை தன் நெஞ்சில் வைத்திருக்கிற பிரதமர் நிதி ஒதுக்கும் போது மட்டும் மறந்து விடுகிறாரே? சமஸ்கிருதத்துக்கு கொடுத்திருக்கிற நிதி எவ்வளவு? இதை அரசாங்கத்தின் புள்ளி உரத்திலிருந்து நான் சொல்கிறேன். செம்மொழிகளான தமிழ் மட்டுமல்ல, தமிழ் கன்னடம் உள்ளிட்ட 5 மொழிகளுக்கு வழங்கப்பட்டிருக்கிற தொகையை விட சமஸ்கிருதத்துக்கு மட்டும் 22 மடங்கு கூடுதலாக நிதி ஒதுக்குகிறீர்கள் என்றால் இதுதான் தமிழை நீங்கள் நெஞ்சில் வைத்திருக்கிற லட்சணமா? இதுதான் தமிழ் தொன்மையான மொழி என்பதற்கான அடையாளமா? நான் தமிழுக்கு மட்டும் கூடுதலாக கொடுங்கள், பிற மொழிகளுக்கு கொடுக்காதீர்கள் என்று சொல்லவில்லை. எல்லா மொழிகளையும் சமமாக நடத்துங்கள், எல்லா மாநிலங்களையும் சமமாக நடத்துங்கள். எதற்காக தேர்வு? நீங்கள் யார் எங்கள் குழுவை எங்கள் ஊர்தியை தேர்வு செய்வதற்கு? நீங்கள் எஜமானரும் இல்லை, மாநிலங்கள் அடிமைகளும் இல்லை. 28 மாநிலங்கள், 8 யூனியன் பிரதேசங்கள் இருக்கின்றன என்றால் 36 மாநிலங்களுக்கும் சேர்த்து 36 ஊர்திகள் போவது என்பதுதான் சரியானது. வேண்டுமானால் 2-3 ஊர்திகளை ஒரு மாநிலம் அனுப்பினால் அவற்றிலிருந்து ஒன்றை தேர்ந்தெடுக்கட்டும். ஆனால் 12 தான் முடியும், 13 தான் முடியும் என்கிற இந்த எஜமானத்தனம் இந்தியாவினுடைய ஒற்றுமைக்கு எதிரானது என்பதை நான் பதிவு செய்ய. காங்கிரஸ் ஆட்சி நடக்கும் போதும் இந்த மாதிரியான புறக்கணிப்புகள் நடந்திருக்குது, அப்ப திமுக ஏன் அதை கேட்கலன்னு கேட்கிறாங்கல்ல? கேட்கவில்லை என்பது தவறானது, புறக்கணிப்பு நடந்தது என்பது உண்மை. நான் ஒன்றை கேட்கிறேன், ஏன் இப்படி தவறு நடக்கிறது என்று கேட்டால், ஏற்கனவே அந்த தவறு நடந்திருக்கிறது என்று சொல்லுவதன் மூலம் இந்த தவற்றை நியாயப்படுத்த முடியாது. நீங்கள் நேற்றைக்கு நடந்த பிழை இன்றைக்கு நடக்கும் பிழையை ஒரு நாளும் நியாயப்படுத்தாது, அதுவும் தவறுதான், பிழைதான். நம்முடைய ஆட்சியில தட்டி கேட்டோம், 2015 2018 கேட்பதற்கு அப்போது நாதி இல்லை. இப்போது நீங்கள் அதனை புறக்கணிக்கிறீர்கள், நிராகரிக்கிறீர்கள். இதோ எங்கள் முதலமைச்சர் மிகச் சரியாக அதற்கு எதிர்வினை ஆற்றுகிறார். எப்போதும் ஒரு பிழையை காட்டி இன்னொரு பிழையை நியாயப்படுத்துகிறவர்கள் பிழையானவர்கள். நமக்கு இதுவரையில் என்ன நடந்தது என்பதை விட இனி என்ன நடக்க வேண்டும் என்பதில் நாம் கவனமாக இருப்போம். கண்டிப்பாக இது போன்ற பிழைகள் நடக்கக்கூடாது, நடந்தால் அத்தனை மாநிலங்களும் எதிர்வினை ஆற்ற வேண்டும். நேற்றைக்கு நடந்தது என்றால் நேற்றைக்கு நடந்தது பிழை, இனி நடப்பது சரியாக. இப்போ தமிழ்நாடெங்கும் அந்த ஊர்திகள் கொண்டு செல்லப்படும் அப்படின்ற அந்த அறிவிப்பை பாஜக தலைவர்கள் வரவேற்கிறாங்களே, இப்போ வானதி சீனிவாசன், அண்ணாமலை போன்றவர்கள் அதை வரவேற்கிறாங்க. அவர்களுக்கு வேற என்ன வழி இருக்கிறது? ஏனென்றால் பாரதியார், வீரமங்கை வேலுநாச்சியார் வஉசியினுடைய படங்களை தமிழ்நாட்டுக்குள் கொண்டு வரக்கூடாது என்று சொன்னால் இப்போதே நோட்டாவுக்கு கீழே இருக்கிறவர்கள் இன்னும் கீழே அல்லவா போய்விடுவார்கள். எனவே வேறு வழி இல்லாமல், அதாவது திருடனுக்கு தேள் கொட்டிய மாதிரி என்று கிராமத்திலே சொல்வார், வேறு வழி இல்லாமல் ஏற்றுக்கொள்கிறார்கள் என்றால் அவர்களையும் ஏற்றுக்கொள்ள வைத்திருக்கிற ஆற்றல் நம்முடைய முதலமைச்சருக்கு உரியது என்று நான் கருதுகிறேன். நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க, உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். வணக்கம்.